கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொள்ளாச்சி குள்ளக்காப்பாளையம் ஊராட்சியைச் சேர்ந்த நரிக்குறவ சமூகத்தைச் சேர்ந்த பெண் குழந்தைகளுடன் தீ குடிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த குள்ளக்காப்பாளையம் ஊராட்சி நரிக்குறவ காலனி பகுதியைச் சேர்ந்தவர் வெள்ளிமணி. இவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் இன்று காலை கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தனது குழந்தைகளுடன் வந்த வெள்ளிமணி திடீரென தான் மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெயை உடலில் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றார். இதையடுத்து அங்கிருந்த போலீசார் வெள்ளிமணி மீது தண்ணீரை ஊற்றி தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது கடந்த சில தினங்களுக்கு முன் மிகவும் வறுமையில் இருப்பதால் கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்க வேண்டும் என முதல்வரின் கட்டளை மையத்திற்கு தொடர்பு கொண்டு பேசியதாகவும், இதையடுத்து பொள்ளாச்சி திமுக நிர்வாகி நேரடியாக நரிக்குறவர் காலனிக்கு சென்று வெள்ளிமணிக்கு கொரோனா நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளனர். இதனால் உள்ளூர் பஞ்சாயத்து தலைவரின் கணவர் நாகராஜ் ஆத்திரமடைந்து வெள்ளிமணியை செல்போனில் அழைத்த நாகராஜன் ரேசன் கார்டு உள்ளிட்ட எந்த வசதிகளையும் கிடைக்க விடமாட்டேன் என கூறி மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது. மேலும் இரவு தனி இடத்திற்கு வர சொல்லி நிர்பந்தம் செய்வதாகவும் வெள்ளிமணி தெரிவித்தார். மேலும் அவரது மிரட்டலுக்கு அஞ்சி கணவர் மாயமாகி விட்டதாகவும் பஞ்சாயத்து தலைவரின் கணவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை வைத்துள்ளார். இதையடுத்து வெள்ளிமணியை அழைத்து சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.